ஹையா, இன்றைக்குள்ள வீடியோவில் வேஸ்ட் வாட்டர் இன்ஜினியரிங்கில் சீவர் டிசைன் பற்றி பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோஸில் வந்து அதில் இருக்கக்கூடிய பேசிக் டெர்மினாலஜிஸ் அதெல்லாம் என்னென்னு பார்த்துருந்தோம். இன்றைக்கி வந்து அதில் எவ்வளோ ஃப்ளோ வந்து எப்படி கேல்குலேட் பண்ணணும், அதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஃபார்முலாஸ் என்னென்ன, அந்த மாதிரி விஷயங்கள் பார்க்கலாம். ஸோ வாட்டர் சப்ளை இன்ஜினியரிங் அண்ட் வேஸ்ட் வாட்டர் இன்ஜினியரிங் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டிசைன் பீரியட்ஸ் எல்லாமே ஆல்மோஸ்ட் சிமிலராக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பிரான்ச்சு, மெயின் பைப்ஸ், அதுக்கப்புறமா ட்ரங்க் சிவர்ஸ், இதுக்கெல்லாம் வந்து டிசைன் பீரியட் எவ்வளோனா 30 இயர்ஸ். இதே மாதிரி தான் அங்கே வாட்டர் சப்ளைக்குள்ளே மெயின் பைப்ஸ், டிசைன் பிரான்ச் பைப்ஸ் இதெல்லாமே 30 இயர்ஸ் இருக்கும். அதே மாதிரி அங்கே உள்ள ட்ரீட்மெண்ட் யூனிட்ஸும் வந்து 15 to 20 இயர்ஸ் இருக்கும், இங்கே 15 to 20 இயர்ஸ். அங்கே பம்பிங் ஸ்டேஷன் வந்து 15 இயர்ஸ் இருக்கும், இங்கே பம்பிங் பிளான்ஸ் வந்து 5 to 10 இயர்ஸ் இருக்கும். ஸோ எப்போ படிக்கும் போது இந்த ரெண்டுத்தையும் சேர்த்தாப்லேயே படிங்க, அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நல்ல ஞாபகம் இருக்கும். அடுத்தது வந்து வெட் வெதர் ஃப்ளோ எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு. ஸோ ப்ரீவியஸ் வீடியோஸில் நம்ம ட்ரை வெதர் ஃப்ளோ என்ன, வெட் வெதர் ஃப்ளோ என்ன எல்லாமே பார்த்துருந்தோம். வெட் வெதர் ஃப்ளோ அப்படிங்கிறது நம்மளுக்கு நார்மலாக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய வேஸ்ட் வாட்டர், நம்ம யூஸ் பண்ணிவிட்டு நம்மளோட வாட்டர் சப்ளைலேருந்து கிடைக்கக்கூடிய வேஸ்ட் போக எக்ஸ்ட்ராவாக நம்மளுக்கு ரெயின்ஃபால்னால ரன் ஆஃப் ஆகி வரக்கூடிய வாட்டரும் சேர்ந்துச்சு அப்படின்னா தேட் வி கால் இட் அஸ் வெட் வெதர் ஃப்ளோ, இல்லைனா ஸ்டாம் வாட்டர் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இந்த ஸ்டாம் வாட்டரை கேல்குலேட் பண்ணுற ஃபார்ம்லா வந்து Q's ஈக்குவல் டு AIAR பை 360. இந்த ஃபார்மில் வந்து 360 டேஸ் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. 360 டேஸும் நம்மளுக்கு உயிர் வாழறதுக்கு காற்று வேணும். ஸோ அதை வந்து ஏர்ன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏர் பை 360 அப்படின்னு படிச்சிங்கன்னா ஈஸியாக ஞாபகம் இருக்கும். ஸோ ஏ வந்து ஆப்வியஸாக ஏரியான்னு நம்மளுக்கு தெரியும். ஆனால் இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா இதில் ஏ வந்து ஹெக்டேரில், இதில் சப்ஸ்டியூட் பண்ணுற வேல்யூஸ் வந்து ஹெக்டேர்ஸில் சப்ஸ்டியூட் பண்ணணும். அடுத்தது ஐ வந்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரன் ஆஃப். இது வந்து எப்படி கண்டுபிடிப்பாங்கன்னா அந்த இடத்தோட ரன் ஆஃப் என்ன அப்படின்னு கொடுத்துருவாங்க, ப்ரெசிபிடேஷன் என்னங்கிறது கொடுத்துருப்பாங்க. ஸோ ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணிங்கன்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரன் ஆஃப் கிடச்சிரும். நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ரொம்ப பேவ்ட் ஏரியாஸாக இருக்குது அப்படின்னா ஃபுல்லாக எல்லா வாட்டருமே வந்து ரன் ஆஃபாக தான் போகும், ஏன்னா எதுவுமே வந்து உள்ளே இறங்காது. இதே இது லான்ஸ், கார்டன்ஸ் அப்படி மாதிரி இருந்தது அப்படின்னா கொஞ்சம் வந்து உள்ளே இறங்கிடும், நம்மளுக்கு ரன் ஆஃப் வந்து கம்மியாக தான் இருக்கும். அடுத்து மூணாவது வந்து ஆர். ஸோ ஆர் வந்து கிரிட்டிக்கல் ரெயின்ஃபால் இன்டென்சிட்டி அட் த டைம் ஆஃப் கான்சன்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஆர் வேல்யூ எப்போ மேக்ஸிமமாக இருக்கும்னா நம்மளுக்கு நார்மலாக மழை பெஞ்சவுடனே நம்மளுக்கு ரன் ஆஃப் ஸ்டார்ட் ஆக போகிறதில்ல. ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஹைட்ராலஜிலலாம் கூட படிச்சிருப்போம், விழக்கூடிய தண்ணி வந்து ஃபஸ்ட்டு அந்த வாட்டரை ரெயின்ஃபால் வாட்டரை வந்து லேண்ட் அப்சார்ப் பண்ண ஆரம்பிக்கும், அது சேச்சுரேட் ஆகும். சேச்சுரேட் ஆனதுக்கப்புறமா இனிமேல் உள்ளே வந்து தண்ணி போக முடியாதுங்கிற பட்சத்தில் தான் அந்த வாட்டர் வந்து ஃப்ளோ ஆக ஆரம்பிக்கும். அப்போ இந்த டைமை வந்து நம்ம ரெண்டாக பிரிப்போம், டைம் ஆஃப் என்ட்ரி, டைம் ஆஃப் ஃப்ளோன்னு. ஸோ இந்த ரெண்டுத்தில் வேல்யூஸ் கொடுத்துட்டாங்க அப்படின்னா ரெண்டையும் ஆட் பண்ணி டி வேல்யூ கண்டுபிடிக்கணும். இப்போ ஆர் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. ஸோ இந்த கிரிட்டிக்கல் ரெயின்ஃபால் இன்டென்சிட்டி ஆர் வேல்யூ கண்டுபிடிக்கிற ஃபார்முலா வந்து 25.4 A/TC+B. ஸோ இந்த ஃபார்முலா பேஸ்டு ப்ராப்ளம்ஸ் வந்து நிறைய வாட்டி IESலையும் கேட்லேயும் கேட்டிருக்காங்க. நார்மலான இந்த TNEB, TRB அந்த மாதிரி எக்ஸாம்ஸில் கேட்டதில்லை, ஆனால் IESல இந்த மாதிரி க்வெஸ்சன்ஸ் நிறைய வாட்டி கேட்டிருக்காங்க. அப்போ இந்த ப்ராப்ளம்ஸ் வந்து 2-3 வாட்டி போட்டிங்கன்னா இந்த ஃபார்முலாஸ் எல்லாமே ஞாபகம் வந்துடும். 25.4 A/TC+B இதில் ஏக்கும் பிக்கும் உள்ள வேல்யூஸ் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் 5 to 20 minutes ஏ அண்ட் பியோட வேல்யூ 30 and 10, கிரேட்டர் தேன் 20 minutes 40 and 20. இது எப்படி படிக்கணும் அப்படின்னு சொல்லித்தரேன். ABAB அப்படின்னு எழுதிக்கோங்க, ஃபஸ்ட்டு 5 to 20 minutes, அடுத்தது கிரேட்டர் தேன் 20 minutes. இப்போ கேபிட்டல் N வந்து எப்படி போடுவோம், கீழேருந்து மேலே பார்க்க ஒரு லைன் வரைவோம், அப்புறம் டயக்னலாக ஒரு லைன் வரைவோம், அப்புறம் அகெயின் கீழேருந்து மேலே பார்க்க வரைவோம். ஸோ அதே மாதிரி ஒரு கேபிட்டல் N போடுற மாதிரியே வேல்யூஸை ஃபில் பண்ணுங்கள், 10 குறைச்சிட்டே வாங்க. ஸோ 40, 30, 20, 10. அப்போ கேபிட்டல் N மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா போதும், 40, 30, 20, 10. இதுதான் ஏபியோட வேல்யூ. ஸோ 5 to 20 minutes டிசி இருந்துன்னா ஏபியோட வேல்யூ 30 and 10, கிரேட்டர் தேன் 20 minutes இருந்ததுன்னா ஏபியோட வேல்யூ 40 to 20. கேபிட்டல் என்ன ஞாபகம் வச்சுட்டு 10, 10 40லேருந்து குறைச்சிட்டே வந்துருங்க. அந்த இந்த ஃபார்மில் வந்து ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஒன்ஸ் குவான்டிட்டி வந்து நீங்கள் கேல்குலேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கு அடுத்து அந்த சியூவரை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறப்ப அது என்ன ஷேப்பில் இருக்கணும் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கணும். ஸோ அகெயின் நம்ம ரெண்டு விதமான ஷேப்ஸ் யூஸ் பண்ணிட்டு வரோம், சர்க்குலர் ஷேப் அண்ட் எக் ஷேப். சர்க்குலர் ஷேப் வந்து செப்பரேட் சீவரேஜ் சிஸ்டம், அதாவது ட்ரை வெதர் ஃப்ளோக்கு அதுக்கு சர்க்குலர் சிஸ்டம் யூஸ் பண்ணுவோம். எக் ஷேப்டு சீவர்ஸ் வந்து கம்பைன்டு சீவரேஜ் சிஸ்டம்க்கு யூஸ் பண்ணிட்டு இருப்போம். அண்ட் இதில் இன்னொன்று வந்து ஹாஃப் ஷூ ஷேப்டுன்னு இருக்கும், அதுவும் வந்து மோஸ்ட் ப்ரிஃபர்டு டைப் ஆஃப் செக்ஷன். இல்லை நல்ல
முதல்ல ஞாபகம் வச்சுக்க வேண்டியது கம்பைன் சிஸ்டம் அப்படின்னா எக்ஸ் ஷேப்டு சியூவர்ஸ். இந்த க்யூஸ் ஈக்குவல் டு ஏஐஆர் பை 360 அப்படின்னு நம்ம பார்த்த ஃபார்முலா வந்து ஜென்ரலாக எல்லா கண்டிஷன்ஸ்க்கும், ஒரு ஹெக்டேர் ஒரு 400 ஹெக்டேர்ஸ்க்கு கீழே வந்து ஏரியா இருக்குது அப்படின்னா அந்த ஃபார்முலாவே போதும். இதே இது கேட்ச்மெண்ட் ஏரியா வந்து ரொம்ப பெருசாக இருக்குது அப்படின்னா நம்ம ரெண்டு எம்பிரிக்கல் ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணுறோம். ஸோ அதில் ஒன்று பேர் டிக்கன்ஸ் ஃபார்முலா அண்ட் இன்னொன்று பேர் ரைவ்ஸ் ஃபார்முலா. அண்ட் இதில் டிக்கன்ஸ் ஃபார்முலா வந்து நார்த் இந்தியாவுக்கு யூஸ் பண்ணுவோம், ரைவ்ஸ் ஃபார்முலா சவுத் இந்தியாவுக்கு யூஸ் பண்ணுவோம். ஸோ ஃபார்முலாஸ் ஆல்மோஸ்ட் சேமாக தான் இருக்கும். க்யூஸ் ஈக்குவல் டு சிடி இன்ட்டு ஏ டு த பவர் ஆஃப் 3/4 அண்ட் ஏ டு த பவர் ஆஃப் 2/3. எப்பயும் டினாமினேட்டரை விட நியூமரேட்டர் ஒரு வேல்யூ கம்மியாக இருக்கும். அப்போ இதில் இது வந்து நம்மளுக்கு பார்த்தோன்னே சிடி இன்ட்டு க்யூ டு த ஏ டு த பவர் ஆஃப் 3/4 வரும், 2/3 வருங்கிறது ஞாபகம் வந்துடும். ஆனால் எந்த ஃபார்முலாவுக்கு எந்த கோஎஃபிஷியன்ங்கிறது கன்ஃபியூஷன் வரும். இதுக்கு எப்படி ஞாபகம் வச்சுக்கணுன்னா டிக்கன்ஸ் ஃபார்முலா. ஸோ டி அப்படின்னு ஆரம்பிக்குது இல்லையா, ஏபிசிடி அப்படின்னு சொன்னிங்கன்னா டி வந்து ஃபோர்த் ஆல்ஃபபெட்டாக வரும். அப்போ 3/4 அப்படின்னு வர்றது டிக்கன்ஸ் ஃபார்முலா. அப்போ ஆப்வியஸாக இன்னொன்று 2/3 தான், அது ரைட்ஸ் ஃபார்முலா. இப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். அண்ட் ஏ வந்து இதில் கிலோமீட்டர் ஸ்கொயரில் இருக்கும், க்யூ ஆஸ் யூஷுவல் மீட்டர் க்யூப் பர் செகண்ட். அங்கே நீங்கள் ஏஆர் பை 360 ஃபார்முலா பார்த்தீங்க அப்படின்னா க்யூவில் வந்து ஏயோட க்யூஸ் ஈக்குவல் டு ஏஆர் பை 360 ஏயோட வேல்யூ ஹெக்டேர்ஸில் போடுவோம், இங்கே கிலோமீட்டர் ஸ்கொயர்ஸ். இதை வந்து மறந்துடாதீங்க. ஸோ இப்போ வந்துட்டு உங்களுக்கு ஒரு சியூவர் அப்படின்னா அதில் எவ்வளோ குவான்டிட்டி ஆஃப் ஃப்ளோ வந்து இருக்க போதுங்கிறது கண்டுபிடிக்க தெரிஞ்சிருச்சு. என்ன ஷேப்பில் ப்ரொவைட் பண்ணணும், டிபெண்டிங் ஆன் வெதர் இட் இஸ் அ ட்ரை வெதர் ஃப்ளோ ஆர் வெட் வெதர் ஃப்ளோங்கிறது தெரிஞ்சிருச்சு. அடுத்து இதோட ஸ்லோப் வந்து நம்ம எப்படி லே பண்ணுறது, இதில் என்ன வெலாசிட்டியில் இருக்கணும், இந்த மாதிரி விஷயங்கள் தெரிஞ்சிருக்கணும். அப்போ இதுக்கு வந்து நம்ம ஹைட்ராலிக்ஸில் இல்லைன்னா ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸில் படிச்சிருப்போம் மேனிங்ஸ் ஃபார்முலா, வி இஸ் ஈக்குவல் டு 1/n எம் டு த பவர் ஆஃப் 2/3 ஐ டு த பவர் ஆஃப் 1/2 அப்படின்னு. அதை யூஸ் பண்ணி வெலாசிட்டி என்ன அப்படிங்கிறத டிசைட் பண்ணுவாங்க, அதை வச்சு தான் ஸ்லோப்பும் என்னன்னு பண்ணுவாங்க. அண்ட் மோர் ஓவர் சீவேஜ் பைப்ஸ் எல்லாமே வந்து நான் ப்ரெஷர் பைப்ஸ் அப்படின்னா என்னென்னா ஒரு ஓப்பன் ஃப்ளோ சேனல், ஓப்பன் சேனல் ஃப்ளோ மாதிரி தான் இதை டிசைன் பண்ண முடியும். ஏன் அப்படின்னா இப்போ பைப்ஸில் வந்து வாட்டர் ஃபுல்லாக இருக்கும், பை மீன்ஸ் ஆஃப் ப்ரெஷர் வந்து நம்ம அதை எங்கே ஒரு பாயிண்ட்லேருந்து இன்னொரு பாயிண்ட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். இப்போ சீவேஜை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் நாட் கோயிங் டு பி பியோர் வாட்டர், இதில் வந்து சாலிட்ஸ் செமிசாலிட்ஸ் அதுக்கப்புறமா நிறைய வேஸ்ட் மெட்டீரியல்ஸ் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும். ஸோ நம்ம ப்ரெஷர் ஃபோர்ஸ் அப்ளை பண்ண முடியாது. இதனால தான் நம்ம ஃபர்ஸ்ட் வீடியோவில் பார்த்துருந்தோம் சீவேஜ் ட்ரீட்மெண்ட் பிளான்ட் என்றைக்குமே வந்து லோயஸ்ட் பாயிண்ட்டில் இருக்கணும், அப்போ தான் கிராவிட்டி மூலமாக டிஸ்சார்ஜ் ஆகும். அண்ட் இன்னொரு பாயிண்ட்டும் பார்த்துருந்தோம் சீவேஜ் அந்த பைப்ஸ் எல்லாமே வந்து இட் இஸ் கோயிங் டு ரன் 3/4 ஆர் 1/2 தான், என்றைக்குமே இந்த பைப்ஸ் வந்து ஃபுல்லாக ரன் ஆகாது, ஏன்னா கேஸஸ் நிறைய எமிட் ஆகும், ப்ரெஷர் க்ரியேட் ஆகுங்கிறனால. ஸோ இந்த மாதிரி காரணத்தினால இது எல்லாமே நான் ப்ரெஷர் பைப்ஸாக தான் நம்ம பண்ணுறோம். ஸோ டவுன்வர்ட் கிரேடியண்டில், அதாவது கீழே பார்க்க போகிற மாதிரி தான் இந்த பைப்ஸ் வந்து டிசைன் பண்ண முடியும். அப்போ இந்த பைப்ஸ் எல்லாம் எவ்வளோ ஸ்லோப்பில் லே பண்ணுறோம் அப்படின்னா இட் ஷுட் கோ இன் சர்டன் வெலாசிட்டி. அப்போ அந்த வெலாசிட்டியை வந்து நம்ம செல்ஃப் கிளென்சிங் வெலாசிட்டி அப்படின்னு சொல்கிறோம். அந்த தண்ணி போகும்போது அதில் இருக்கக்கூடிய அந்த அழுக்கு மணல் இல்லை வேறு ஏதாவது சாலிட் பார்ட்டிகிள்ஸ் அதில் ஃப்ளோட் ஆகக்கூடிய பார்ட்டிகிள்ஸ் எல்லாத்தையும் அதோட ஓன் ஃபோர்ஸ்னால அது இழுத்துட்டு போகணும். ஏன்னா இதுக்கு வந்து வேறு நம்ம பம்ப்ஸ் எல்லாம் வைக்க முடியாது. அப்போ ஓன் ஃபோர்ஸில் அது வந்து எந்த வெலாசிட்டியில் அந்த சீவேஜ் மெட்டீரியல்ஸ் எல்லாம் டிரான்ஸ்போர்ட் ஆச்சுதுன்னா எதுவுமே வந்து செட்டில் ஆகாமல் இருக்குமோ அந்த வெலாசிட்டியை தான் நம்ம செல்ஃப் கிளென்சிங் வெலாசிட்டி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இப்போ பைப்போட டயமீட்டர் வந்து கூட கூட நம்மளுக்கு அந்த வெலாசிட்டியும் ஜாஸ்தி ஆக போகுது. அப்போ இதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம வந்து இதை டிசைன் பண்ண. ஸோ இந்த செல்ஃப் கிளென்சிங் வெலாசிட்டியோட ஃபார்ம்ல வந்து ரூட் ஆஃப் 8 kg/f இன்டு எஸ் மைனஸ் 1. ஸோ புக்ஸில் வந்து இதில் கே பின்னாடி டிஏ முன்னாடி அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. நம்ம இந்த எல்கேஜி யூகேஜி மாதிரி நீங்கள் டிகேஜின்னு இதை படிச்சுக்கிட்டாலும் சரி, 8 kg/f இன்டு எஸ் மைனஸ் 1. இதில் எஸ் வந்து ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி, அந்த சாலிட் பார்ட்டிகல்ஸ் இந்த சீவேஜோட ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி. டி வந்து அதில் இருக்கக்கூடிய கிரெயின்ஸோட டயமீட்டர். எஃப் வந்து ஃப்ரிக்ஷன் ஃபேக்டர். ஸோ மினிமம் இந்த வெலாசிட்டி வந்து இருந்தால் மட்டும்தான் அந்த சியூவரில் சில்டிங் ப்ராப்ளம் இருக்காது. அதாவது இல்லைன்னா மண் வந்து கீழே அப்படி படிஞ்சிட்டே இருக்கும், தண்ணி மட்டும் மேலே ஃப்ளோ ஆகிட்டே இருக்கும். இந்த செல்ஃப் கிளென்சிங் வெலாசிட்டியோட அந்த சீவேஜ் ஃப்ளோ ஆகும்போது அந்த மண் வந்து கீழே செட்டில் ஆகாமல் சேர்த்து அதை இழுத்துட்டே போயிட்டு இருக்கும். அப்போ நார்மலாக இது எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா 0.75 m/s இருக்கணும். ஸோ செல்ஃப் கிளென்சிங் வெலாசிட்டி எவ்வளோ அப்படின்னு கேட்குற மாதிரி குவெஷ்சன்ஸை நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அண்ட் செல்ஃப் கிளென்சிங் வெலாசிட்டி கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா இதுதான். ஸோ இந்த கிளாஸில்
இன்னைக்கு என்ன மாதிரி சியூவர்ஸுக்கு வந்து குவான்டிட்டி எப்படி கண்டுபிடிக்கிறதுங்கிற ஃபார்முலா பார்த்துருக்கோம், ரைஸ் ஃபார்முலா, டிக்கன்ஸ் ஃபார்முலா பார்த்துருக்கோம், அண்ட் ஆர் ஃபேக்டர் கண்டுபிடிக்கிறதுக்குள்ள ஃபார்முலா பார்த்துருக்கோம். அது ஐஏஎஸ் எக்ஸாம்ஸில் நிறைய கேட்பாங்க. அண்ட் மனப்பாடம் பண்ண வேண்டிய வேல்யூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மினிமம் வெலாசிட்டி இல்லைனா செல்ஃப் கிளென்சிங் வெலாசிட்டி ஃபார்முலா அண்ட் அதோட வேல்யூஸ். ஸோ அடுத்த இதில் வந்து ஒவ்வொரு ட்ரீட்மெண்ட் யூனிட்ஸ், ப்ரைமரி ட்ரீட்மெண்ட், ப்ரிலிமினரி ட்ரீட்மெண்ட், செகண்டரி ட்ரீட்மெண்ட்ஸ், ஆக்டிவேட்டட் ஸ்லஜ் ப்ராசஸ், இந்த மாதிரி விஷயங்கள் பற்றின வீடியோஸ் பார்க்கலாம். தேங்க்யூ. அண்ட் கீழே குவிஸ் இருக்குது, அட்டன் பண்ணிக்கோங்க.